அவார்ட் பிஹைண்ட்வுட்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இந்த அவார்டை வழங்குவதற்கு கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் யார் வாங்க போறா அப்படின்றதுக்கான ஏவி உங்கள் முன்னாடி. எவ்ரிடே வி ஆர் லேர்னிங்கிறத மட்டும் யாரும் மறக்கக்கூடாது. நான் என்ன லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஜே மகேந்திரன். பெயின்வுட்ஸ் இஸ் ஆனர்ட் டு பிரசென்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் டு மகேந்திரன் சார், இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட். தோன்றி புகழோடு தோன்றிலார், அந்த குரலுக்கேற்ப வாழும் மனிதம் நிறை மனிதர் மகேந்திரன் சார் அவர்கள். கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன் எனக்காக எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் தையல்காரன் படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் அமைத்து எத்துணை உயரிய கலைப்படைப்புகளை யதார்த்தமாக ரொம்ப எளிமையாக ஒரு பாசத்தையும் குடும்பத்தையும் ஸ்டைல் இருக்கும், உணர்வு இருக்கும், உணர்ச்சி இருக்கும், குடும்பம் இருக்கும், ஒற்று இருக்கும், அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒரே தேனும் பாலும் தெவிட்டாத தெல்லமுதமாக தமிழ்த்திரைவாளில் வாய்த்த மாபெரும் ஒரு படைப்பாளி. அந்த படைப்பாளிக்கு என் கரத்தால் இந்த விருது சமர்ப்பித்தது உண்மையிலேயே காலம் செய்த கொடை. பிகேண்டுக்கு ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் கடந்த நன்றி. நன்றி ஐயா. மகேந்திரன் சார், இட்ஸ் அன் ஆனர் டு கிவ் திஸ் அவார்ட் டு யூ. பிகேண்ட்வுட் சார்பாக நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறோம். ஒரு சில வார்த்தைகள் சார். பிகேண்ட்வுட்ஸ், என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியும் மகிழ்ச்சியும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்காங்க. மிகப்பெரிய சாதனையாளர்களால் உருவாக்கப்பட்டதான் இன்று நீங்கள் பார்க்கும் தமிழ் சினிமா. இதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் அவ்வளோதான். இந்த விருதை பொறுத்த வரைக்கும் இந்த விருது எனக்கு கிடைக்கிறக்க காரணமாக இருந்த பல சாதனையாளர்கள், அவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க யார் நான் பிறகு சொல்கிறேன். அதே சமயம் மிக மிக எளிய மனிதர்கள், அவங்களும் எனக்கு உதவி இருக்காங்க இந்த விருது எனக்கு கிடைப்பதற்காக. எடுத்த அடுப்பில் நான் நன்றி சொல்ல வேண்டியது மனசுடைய ஆழத்திலிருந்து. நம் எல்லோருடைய மதிப்பிற்குரிய மக்கள் தரகம் திரு எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த திரையுலகத்திற்கு வந்திருக்கவே மாட்டேன். அவருக்குத்தான் என்னுடைய முதல் வணக்கமும் நன்றி. இந்த விருது கிடைக்க காரணமானவரும் அவர் தான். கிட்டத்தட்ட 3 முறை தமிழ் சினிமாவை வெறுத்து நான் சொந்த ஊருக்கு ஓடி போனபோது கூட என்னை விடாமல் துரத்தி பிடித்து இழுத்து வந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதற்கப்புறமும் அவரையிட்ட கட்டளைகளை நான் செய்து கொண்டிருந்தேன். அதாவது நாடகம் எழுதுவது, திரைக்கதை எழுதுவது. இப்படி அவருக்கு திருப்திகரமாக நான் செய்தாலும் எனக்கு சினிமா எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமா எனக்கு அன்றைய சினிமாக்கள் நான் பல குறைகள், ஏராளமான குறைகளை கண்டதனால்
இது வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடினேன். அது என்னுடைய மிகப்பெரிய தவறு என்று பின்னால் உணர்ந்து கொண்டேன். காரணம், நான் தமிழ் சினிமாவின் குறைகளை கண்டேனே தவிர சினிமா என்ற மகத்தான ஊடகத்தின் மகிமையை நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். அவ்வளவுதான், இல்லைனா நான் ஓடி போயிருக்க மாட்டேன். இன்றைக்கி அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கடுத்து நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்னை தங்கப்பதக்கத்தின் மூலமாக எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்து என்னுடைய ஆசிரியர் துக்ளக் சோ அவர்கள் என் வாழ்க்கையில் என்னை பண்படுத்திய பல மனிதர்கள் மிக மிக முக்கியமானவர் சோ அவர்கள். அடுத்த தலைமுறை திரு ரஜினி, அன்பு சகோதரர் கமல், இருவருமே என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பங்கெடுத்துக் கொண்டவர்கள், சிறத்தை எடுத்துக் கொண்டவர்கள். ஆக எல்லோருடைய ஒத்துழைப்பு, அவர்கள் ஏணிப்படிகளாக என்னை உயர்த்திவிட்ட காரணத்தால் இந்த விருது இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது, வேற ஒன்றுமில்லை. ஸோ என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என் படங்களை நடித்த ஆர்டிஸ்ட், என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஃபஸ்ட் மிஸ்டர் பாலு மகேந்திரா ஃபார் முழு மலரும் and for other films till his last death Mr. Ashok Kumar and my editor Lenin and above all engaloda ella muhichikku sigaram vachathu pole enga product ku vandu final shape enoda padathukku oru elevate pannakoodiya peri magathana kalaiyan Ilayaraja. ஸோ இத்தனை பேருடைய உழைப்பினால் என்னுடைய படங்கள் எல்லாரும் ரீச் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த விருது எல்லாருக்கும் உரித்தானது. அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் இந்த 50 வருஷ காலத்தில் மன வாழ்க்கை இல்லை, இவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் தாங்க முடியாத வலிகள் வேதனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தான் தாங்கி கொண்டு எனக்கு மட்டும் நிம்மதியை கொடுத்து நீ ஒழுங்காக வேலை செய் சினிமாவில் அப்படின்னு சொல்லி எனக்கு அரணாக பாதுகாப்பாக இருந்தது என் மனைவி ஜாஸ்மின். ஸோ ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை வைஃப் ஜாஸ்மின். தானுசார கையால் இந்த விருதை வாங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் என் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர், என்னைக்கு மறக்க முடியாத ஒரு அன்பு சகோதரர். ஸோ ஏற்கனவே இங்கே நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ சாதனையாளர்களில் உருவாக்கப்பட்ட இந்த சினிமா இன்னும் நிறைய சாதனையாளர் பார்க்க போகுது. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எதிர்காலம் தமிழ் சினிமா பெரிய லெவலில் உலகத்தரத்துக்குன்னு சொல்லுவாங்களே, அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் எக்காலத்தையும் அந்த உலகத்திற்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகிய கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. தேங்க்ஸ் லாட். எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் டாஸ்லர் எட்டர்னா வே டு ஸ்டார்டம், ஏஆர்எஸ் ட்ரஸ்டீல் இன்ஜினியர்ஸ் ப்ரைட், பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், மெட்ரோ மேல் கிளினிக் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர், இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, மயான்ஸ் லக்ஸுரி விலாஸ், மயான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை ஓட்டோ ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல்ஸ், டொரினோ, அபிராமி ரைஸ், பாண்ட் ஜீனியஸ் நோட் புக்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சுப்ரீம் ஃபர்னிச்சர், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயில் சென்னை, பிரீத்தி கிரீன் ஹோம், பில்லா கிரீன் விஸ்டா, பிளாக் தண்டர், லக்ஷ்மி செராமிக்ஸ், கங்கா ஸ்வீட்ஸ், வி ஷவுட் பிரசன்ஸ், எஸ்ஏசி வசந்த் இந்தியாஸ் மாஸ்டர் மெஜிஷியன், லக்ஸுரி பார்ட்னர் ஜாகுவார் லேண்ட் ரோவர். டாக்டர் மகேந்திரன் அவர்கள் பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் வாங்கிட்டு ஸ்டேஜில் என்னெல்லாம் பேசினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒன் மோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி, லெஜெண்டரி பர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகரி, பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் 2017 ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்கான மூமெண்ட்னா இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு மனிதரை நம்ம மேலே கூப்பிட்டோம். ஆர்ஜே பாலாஜிக்கும் அவருக்கும் இருக்கிற ரேப்போ வந்து அன்இமேஜினபிள் ரேப்போ, செம்மையாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது. அண்ட் லெஜெண்டரி பர்ஃபார்மர் கேட்டகரியில் பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் 2017 அவார்டு ரிசீவ் பண்ணது ஒரு ப்ரொடியூசர். அவருடைய ப்ராஜெக்ட்டுக்காக அவர் சென்ற உயரம், அடைந்த உயரம்ன்றது ரொம்ப ரொம்ப தூரங்க. ஏன்னா
ஃப்ளைட்லேயே அவரோட படத்தை கொண்டு போய் அவரோட ஹீரோ மேலே வச்சு மார்க்கெட் பண்ணார். இட் இஸ் நன் அதர் தேன் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அவரோட ஸ்டேஜ் மொமெண்ட்ஸ், அதாவது பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் 2017 அவர் கோல்டு மெடல்ஸ் வாங்கினப்ப என்னெல்லாம் பேசினார்ன்றது தான் பிஎன்எஸ் டிவியில் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. அண்ட் ஃபார் மோர் ஃபாஸ்டர் அப்டேட்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பிஎன்எஸ் டிவி. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவர்தான் இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு.